Hello, Vanakkam. Welcome back to my channel, Simply Subha Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஆடி வெள்ளி வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு கடைசி வெள்ளி. இன்னைக்கு வந்து மாவளுக்கு மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் கொழுக்கட்டையாக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். யூஸ்வலாக கொழுக்கட்டை பண்ணுற வழக்கம் இருக்கும், பட் பால் கொழுக்கட்டைலாம் கொஞ்சம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக, எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெனுவை வந்து ட்விஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ வாங்க, ரொம்ப அவசரமாக இருக்கும்போது தான் இன்ட்ரோலாம் வந்து பேசுறதுக்கு டைமே இருக்காது. சரி, இப்போ உட்காந்து உருட்டி போடுற சமயத்துக்கு பால் கொழுக்கட்டைக்கு அப்படியே பேசிடுவோம்னு பேசியிருக்கேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி டே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பாருங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம்பரை வந்து கோலம்லாம் போட்டிருந்தேன், பட் அன்னியோட மந்த்லி அந்த மெயின்டெனன்ஸ் கிளீனிங் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லிஃப்ட் லாபி கிட்ட அதுக்கப்புறம் காரிடார் ஃபுல்லுமே வந்து ஃபுல்லாக அந்த ஜெட் ஸ்ப்ரே மாதிரி ஒன்றத்தை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ கோலத்தை அழிக்க வேண்டாம்னு சொன்னோன்னா நமக்கு வந்து அந்த க்ளீனிங் ப்ராப்பராக இருக்காதுங்கிறனால சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை கோலத்தை போட்டுட்டு அன்னியோட டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை நாட்கள்லாம் நம்ம விளக்கை தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையுமே திரியெல்லாம் மாற்றி போடுறதுங்கிறது இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உருளியை மறுபடியும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து பால் கொழுக்கட்டையை வந்து உருளியில் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்தை தேய்ச்சிட்டு அதில் ஜலத்தெல்லாம் மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் அப்போதைக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் இருந்தது பாகவதம். ஸோ அதனால் அதை அட்டன் பண்ணிவிட்டு தான் சமையல் ஆரம்பிக்கணும். லேட் ஆகிடும் தெரியும், பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, நம்ம வந்து பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து மாவளுக்கு மாவுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே பச்சரிசி ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து உணர்த்தின்ட்டுருக்கேன். இந்த சார்கோல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், எங்கே வாங்கினேன், இந்த சாம்பிராணி வந்து ஒரிஜினல் சாம்பிராணி எங்கே கிடைக்கிறதுங்க சிங்கப்பூர்லலாம் சொல்லி. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு இப்போ புரியும். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சார்கோல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக யூஸ் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த வ்ளாகில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த சார்கோல் வந்து ரொம்ப குயிக்காக வந்து நம்மளால் வந்து இக்னைட் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அந்த தணல் வந்து சீக்கிரமாகவே வந்துடுறது. யூஸ்வலாக நம்ம வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட் ஃபேர் ப்ரைஸ்லலாம் நான் வாங்கி பார்த்துருக்கேன் சார்கோல், அது வந்து அதை பற்ற வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போரும் போரும் ஆகிடும். சாம்பிராணி போடுற அந்த ஆசையை விட்டு போயிட்டு அந்த கப்பை மாதிரி வாங்கி வைக்கிறதுங்கிறது இருக்கும். பட் இது வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. இது வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அப்படியே அந்த தணல் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க சாம்பிராணியை இதில் போட்டோன்னா, நம்ம நார்மல் சாம்பிராணி எப்படி போடுவோமோ எவ்வளோ கஷ்டப்படுறது இருக்கும் இல்லையா, அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட் மெத்தடுங்கிற மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸுன்னு பார்த்தா இந்த ஒரு 3 பேக்கெட் செட் ஆஃப் 10 மாதிரி இருக்குது. அந்த 3 பேக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் $5 தான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு 30 பீஸ் வந்து ஃபார் $5 வரும்போது மாதத்துக்கு நம்ம வந்து $5 ஒன்றும் ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஸோ இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க சாம்பிராணியை வந்து இதில் போட்டுடலாம். இந்த சாம்பிராணியும் நான் அந்த கடையில் வாங்கினேன்னு சொன்னேன், ஒரிஜினல் ரெசிடியூவே இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆர்டிஃபிஷியலாக அந்த ஃப்ளேவர்ஸ் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. பட் ரொம்ப மைல்டாக இருக்குது, நிறைய போட வேண்டியது இருக்குது. பட் ஒரிஜினல்னால் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெசிடியூ இல்லாத அந்த ஸ்மோக் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற சாம்பிராணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வெள்ளி செவ்வாயில் வந்து அழகாக சாம்பிராணி குயிக்காக போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினேன், வேறு கடையில் வாங்கின சாம்பிராணி, இதுவுமே நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி சமையல் ஆரம்பிக்கவே எனக்கு நல்ல டைம் ஆயாச்சு, பட் இருந்தாலும் பண்டிகை நாளில் கொஞ்சம் டிலே ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். அப்படிங்கிறதுனால நானே என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஓகே லேட் ஆனால் பரவாயில்ல என்ன அவசரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து சமையலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் மாவளுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி பூஜைக்கு ரெடி ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான், ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பித்தாவே அடுத்தடுத்த பண்டிகை இருந்துகிட்டே இருக்க போகிறது.
ஸோ வடை பாயசம்னு நம்ம வந்து வாரம் வாரம் சாப்பிட்டோன்னா யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட. இப்போல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக ஆயாச்சு எல்லாருமே, எல்லார் வீட்லேயுமே. ஸோ பண்ணாலுமே வந்து மீந்து மீந்து போகிறது அப்படிங்கிறதுனால அந்த மெனுவையே நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும், எதை சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணுறதுன்னு. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது வழக்கமாக இருக்கும். பட் ப்ரீவியஸ் டே தான் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன் ஏதோ ஒரு ரீசன்னால். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்பாக பண்ணிடலாம், முருங்கைக்காய் போட்டு, அதுவும் தேங்காய் தொகையல் வித் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு, நல்ல காம்பினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொரிச்ச குழம்புக்கு தான் வறுத்துன்னு இருக்கேன். தனியாக, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 4 மிளகு போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி விட்டு பண்ணுறது தான் அந்த குழம்பு. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் பண்ணுற வழக்கம் உண்டு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போன்னு சொல்லலாம். இப்போ வந்து என் பசங்களுக்கு இது எப்படியோ தெரியாது, ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயாச்சு. ஸோ இந்த காம்பினேஷனில் எப்போ பண்ணாலுமே தொகையில் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்புக்கு வந்து நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு போடுற அளவுக்கு புளி இருக்காது, பட் கொஞ்சமாக ஆனால் புளியோட டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் கொஞ்சம் புளியும் நினச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தனியாக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வந்து நான் முருங்கைக்காயை கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா புளி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வேகாது இல்லையா, அதுக்காக. அடுத்ததாக அதே வாணலியில் நான் தேங்காய் தொகையலுக்கும் வறுத்து அரைச்சிக்கிறேன். தேங்காய் தொகையல் ரொம்ப சிம்பிளானது தான். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, பெருங்காயம், உப்பு, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக போட்டுட்ட உடனேவே நம்ம அணைச்சிடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து வேணும்னா நீங்கள் ஒரு கொத்து அதில் சேர்த்து வச்சு அரைக்க வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து கருவேப்பிலை டப்பா எடுத்தேன் அப்படின்னா எது எது தலையிலலாம் லைனாக போடணுமோ எல்லாத்துக்கும் போட்டுட்டு மூடி எடுத்து வச்சுருது. எனக்கு ஏன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கணும், டக்குன்னு நம்ம சூடாக ஏதாவது எடுக்கும்போது வைக்க கொல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மெஸ்ஸியான கிச்சனுக்குள்ளேயோ இல்லை ஃபுல்லாக அப்படியே பாத்திரமும் இதுவாக இருக்கிற இடத்துல என்ன சமை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சமையலே வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி நான் அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து எனக்கு கூட ஏதோ ஒரு ஃபோபியா அது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஒரு மாதிரி அப்பப்போ கிளீனப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ப்ளஸ் ரொம்ப மெஸ்ஸியான ஒரு கிச்சன் இருந்தால் எனக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ சமைச்ச உடனேவும் திரும்ப மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் அதை அது இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிட்டோன்னா தான் ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற விஷயமா இல்லை எனக்கு மட்டும் இருக்கிற விஷயமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பொரிச்ச குழம்புக்கு பருப்பு வைக்கணும், கலத்துக்கு பருப்பும் தேவைப்படும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக பருப்பு வந்து மஞ்சப்பொடி போட்டு ஒரு ட்ராப் எண்ணெயும் விட்டு குக்கரில் தான் வைக்கிறேன். இந்த குழம்பு வந்து நம்ம யூஷுவல் சாம்பார் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு முருங்கைக்காய் நிறையா குவான்டிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஏன்னா தொட்டுண்டு சாப்பிட்றது அப்படிங்கிறனால ரொம்ப நாளாக நான் யூஸே பண்ணாமல் ஃபைனலாக இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னா இந்த வாட்டர் கெட்டிலில் தான் சொல்வேன். ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து டைமை சேவ் பண்ணி கொடுக்கறது சமையலோட டைமை. ஸோ அடிக்கடி அதை வந்து ஃபில் பண்ணி ஹாட் வாட்டர் அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு சமையலே வந்து ரொம்ப குயிக்காக நடக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் நானே வந்து அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு கெட்டில் வச்சு யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக மாற்றி பாருங்கள், உங்களோட குக்கிங் டைமை அது சேவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கொஞ்சமாக வந்து சால்ட் ஒரு சிட்டிக அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர், 1 டம்ளர் அரிசினா 1 to 1.5 வரைக்கும் தண்ணி வந்து இழுக்கும். ஸோ அதை நல்லா விட்டு அந்த ஹாட் வாட்டரை விட்டு நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக கையால் பிசைய முடியாது, ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு தான் நம்ம அதை கலந்து எடுக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி கொழுக்கட்டைக்கு வந்து அந்த வெளி அவுட்டர் மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இதை நல்லா வந்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 10 minutes ஊற வச்சிடலாம். ஸோ இந்த மாவு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற டைம்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து களைஞ்சி சாதத்துக்கு வந்து அரிசியை களைஞ்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து அந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புல முருங்கைக்காய் வெந்தாச்சு அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கும் தனியாக எடுத்து
தக்காளி இது எல்லாத்தையும் கலந்து அதை ஒரு கொதி விட்டோன்னா சமையல் வந்து பார்ட் வந்து ஓவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சமையல் பார்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து இதுவும் 10 நிமிஷம் ஊறி இருந்தது. அதை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்டிக்க வேண்டிதான். எவ்வளோ பொறுமை இருக்கோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சின்னதாக உருட்டினீங்கன்னா அந்த பால் கொழுக்கட்டையை அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் அன்றைக்கி நல்ல வேலை இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா சமையலாச்சா லஞ்சு எனக்கு பிரேக் டைம் அப்படின்னு வந்து கேட்டார். பட் அன்றைக்கி தான் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு. நான் வேணால் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றனா சாப்பிடுங்க, இதெல்லாம் நான் அப்புறமா மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் வந்து இல்லை வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ எடுத்தது தான் அந்த இன்ட்ரோ பார்ட்டு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வ்ளாகராக இருக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து சப்போர்ட் பண்ணணும், அதை தாண்டி ஒரே ஒர்க் ஸ்பேஸில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சில கான்ஃப்ளிக்ஸும் வரும். என்னோடய ஃபஸ்ட்டு கிரிட்டிசைசர் அப்படின்னு சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் தான். நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக மைன்யூட்டாக பார்த்து இல்லை இதை மாற்றிக்கோ இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்காக நான் மாற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வெங்கல உருளியில் வந்து பால் வச்சுருக்கேன் பால் கொழுக்கட்டைக்கு. அதுக்குள்ளே வந்து சரி பூஜைக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாகவே ஒரு வீட்டில் லேடிஸ் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங். ஸோ ஒரு வேலை அப்படின்னா அந்த குக்குக்கு ஒன்றே மதியம் அந்த வேலையை பார்க்காம பேரலெல்லாம் ஓகே அது கொதிக்கிற டைமில் இதை போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு சாம்பார் கொதிக்கிற டைமில் துணியை போய் காய போட்டுட்டு வரலாம் அப்படின்னு நிறைய வேலைகள் பண்ணுவோம். பட் இதை வந்து நான் வந்து லேடிஸ்கிட்ட தான் நிறையா பார்த்துருக்கேன். பட் ஜென்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வேலையை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வேலையை தான் அட் ஏ டைம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களால முடிஞ்சதாக இருக்குது. அதை தாண்டி பக்கத்துலேயே ஒரு பால் பொங்கினா கூட அணைக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவங்களோட ஸ்கோப்லேயே இல்லாத ஜாப் மாதிரியான விஷயமா இருக்கும். பட் நமக்கு வந்து ரெண்டு கை தான் இருக்கும், பட் 4 பக்கம் வேலை செய்வோம். ஸோ இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சாச்சு, அதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்து அடுத்த நிமிஷமே அப்படியே கலரினீங்கன்னா அது அரிசி மாவுங்கிறனால அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ கொஞ்ச நாள் விட்டோன்னா அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கலரலாம். இப்போ வந்து ஒரு போர்ஷனை வந்து நான் ஸ்வீட்டாகவும் இன்னொரு போர்ஷனை உப்பு கொழுக்கட்டையாக பண்ணலாங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயிலில் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து யூஸ்வலாக நம்ம தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா சுண்டலுக்கெல்லாம், அந்த மாதிரி அந்த உருட்டி வச்ச அந்த கொழுக்கட்டையும் அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து அப்படியே பரட்டி எடுக்க வேண்டியதுதான். ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து தேங்காவை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஒன்று ஒன்றும் வெளியில் அப்படியே மேலே மிதந்து வர்றது, அதுக்கப்புறமா நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாம் இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பால் வந்து நல்லா சுண்டணும், அந்த வேகும்போது அதுவும் சேர்ந்து சுண்டித்து அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக வந்து பருப்பை எடுத்து மசிச்சு நான் பொரிச்ச குழம்புக்கு கொஞ்சம், ரசத்துக்கு கொஞ்சம்னு சேர்த்துட்டு கலத்துக்கு பருப்பு கொஞ்சம் வச்சிட போகிறேன். ஸோ இந்த பொரிச்ச குழம்புல நம்ம வறுத்தோம் இல்லையா இனிஷியலாக தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய் அது எல்லாத்தையுமே அரைச்சி கொட்டிட்டு பருப்பையும் கொட்டி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நடுவில் வந்து புளியும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ்வலாக சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டுற மாதிரி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டோன்னா நம்மளோட பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது பேரலெலாம் ரசத்துக்குமே வந்து தாளிச்சு கொட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து லஞ்ச் டைம் வந்து எங்களுக்கு ரொம்பவே லேட்டாச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக எல்லாத்தையும் ஆரம்பித்ததுனால எல்லாத்துலேயுமே டிலே இருந்தது. ஸோ இப்போ அரிசி வந்து நான் காய வச்சுருந்தேன் இல்லையா அது ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சலிக்க போகிறோம். ஸோ இதை அரைக்கும் போதே வந்து ஒரு 4 ஏலக்காவையும் அதில் போயிட்டோன்னா தனியாக ஏலக்காய் வந்து நசுக்க வேண்டாம். ஸோ இந்த அரிசி மாவு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக அரைச்சி நம்ம வந்து சலித்து எடுத்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு அளவு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து பாகாவோ இல்லை வேறு மாதிரி ஃபில்டர் பண்ணிலாம் நம்மளால் சேர்க்க முடியாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வெல்லமாக வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை வந்து கையால் நல்லா இழுத்து இழுத்து பிசைய வேண்டிதான். நம்மளோட உடம்பு சூட்டில் தான் அந்த ஃபுல் மாவுமே வந்து இறுகி வரும். இதில் வந்து தண்ணி கிண்ணி டக்குன்னு தெளித்து பிசைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீத்து போயிடும், அதுக்கப்புறம் அந்த விளக்கா அதை பிடிச்சி நம்மளால் வைக்க முடியாது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ நேரம் டைம் எடுத்தது, ஒரு 10 to 15 minutes கையை வந்து நம்ம நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கையே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை மட்டும் கையில் அப்படி நினச்சிட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வந்து இறுகி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து அப்படி ஒன்றா சேர ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே எனக்கு இங்கே நல்ல கொழுக்கட்டை வெந்தாச்சு. அதில் வந்து ஒரு 1.5 அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் எடுத்த குவான்டிட்டி அரிசி மாவு வந்து 1 டம்ளர் எடுத்தேன். பட் அதில் வந்து கொஞ்சத்தை வந்து நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு 1/4 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை வந்து சரியாக இருக்குது. 3 டம்ளரில் வந்து 2 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி விட்டு தான் இதில் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த ப்ரொபோர்ஷனில் நம்ம சுகரையும் அரிசி மாவையும் சேர்த்தோன்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பாலை வந்து அதில் ஃபைனலாக அணைச்சிட்டு தான் ஆட் பண்ண போகிறேன். 2-3 பால் சில பேர் எடுத்து ஆரம்பத்திலேயே அதெல்லாம் சேர்ப்பாங்க, பட் நான் ஒரே பாலில் எடுத்து கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லாட்டி தேங்காய் துருவலாகவும் சில பேர் சேர்த்து செய்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த பால் கொழுக்கட்டையே வெல்லம் சேர்த்துவும் பண்ணலாம், பட் எனக்கு வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் இது ஆற ஆற நல்லா அப்படியே இறுகி வந்துடும். வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி விடலாம், பட் எனக்கு வந்து அது அரிசி மாவு வந்து அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்றா மாதிரி தோணும். ஸோ இப்போ வந்து நல்லா உருட்டி எடுத்து ரவுண்டாக வச்சாச்சு மாவிளக்கு மாவை. அதை வந்து ஒரு வாழை இலையில் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அதில் ஒரு குழி பண்ணி நெய்யை விட்டு விளக்கு திருப்பி போட்டு ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். இது எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தரோட ஃபேமிலியோட ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம், அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விளக்காக போடுறதோ 2 விளக்காக போடுறதோ எப்படியோ அதெல்லாமே அவங்கவுங்களோட பழக்கப்படி போட்டுக்கலாம். சில விஷயங்கள் வந்து பழக்கமே இல்லை ஆசைப்பட்றோன்னா நான் எப்போவும் சொல்கிறது தான், மாவிளக்கு வந்து எனக்கு அம்மா வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கனாலும் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆசைப்பட்டு அம்மனுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அம்பாள் வந்து அதை ஏற்றுப்பா. அதுக்கு பதிலாக நமக்கு திரும்ப என்ன திரும்பி கிடைக்கிறது விஷயமா இருக்கும் அப்படின்னா நம்மளோட நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு வெல்பீயிங்காக தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணும், பழக்கத்தில் வந்து இதுதான் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆசையோடு மனசுக்கான ஒரு திருப்தியோடு அதை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அம்மன் வந்து ஏற்றுப்பா அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பாலிசியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததாக வந்து கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பாலை இந்த பால் கொழுக்கட்டையில் வந்து சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்ல நாள் நாள் கிழமையிலலாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பரபரப்பாக வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணி முடித்து அதை நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வேலைலாம் அடுத்த பண்டிகை வரும்போது நமக்கு மறந்தே போயிடும், மறுபடியும் அதே எனர்ஜியோடு திரும்ப நம்மளே நம்ம பூஸ்டப் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணுற விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ப்ளாக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.